நான் போகிற வழியிலேயே ஒரு மிகப்பெரிய காட்டியான எனக்கு முன்னாடி வந்துட்டுருக்குங்க. அதை பார்த்த நான் வண்டியை சைடில் போட்டு சைடில் நின்றுட்டேன். ஏன்னா முன்னாடி நம்ம பைக்கை நிப்பாட்டினோம்னா அடித்து தூக்கிடுச்சின்னா அவ்வளோதான், ஃபுல் டேமேஜ் ஆயிரும். என் ஃப்ரெண்டோட பைக்கை அப்படி தான் அடித்ததில் இன்ஜின் ஆயிலே லீக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அடி, அதுக்கு எப்படி ஒரு 7 டயரை செலவாகுன்னு சொன்னால் அது ரெடி பண்ணிட்டான். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை முன்னாடி நிப்பாட்டில், அதுவும் சாப்பிட்ற பொருள் ஏதாவது வண்டியில் இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, வண்டியை ஒரு நாசமாகிறோம், வண்டியை பல்ட்டி பண்ணிடுவோம், உள்ளே இருக்கிறத சாப்பிட்ருவோம், கண்ணாடி உடைக்கும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடியே போயிடலாம், ஏன்னா அது டக்குன்னு ஸ்பீடாக ஓடி வரும், அது நம்மளுக்கு அதோடய ஸ்பீடு வந்து கணிக்க முடியாதுங்க. பெரிய உருவம் ஸ்பீடாக ஓடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நல்ல ஸ்பீடாக ஓடக்கூடியது இது. துரத்துறப்ப நம்ம எப்பயும் நேர்கோட்டில் ஓடக்கூடாது, வளைஞ்சு நெளிஞ்சு ஓடணும். அப்போ தான் அந்த யானையால் வந்து நம்மளை வந்து பிடிக்க முடியாது, அதோட வெயிட்னால் வளைஞ்சு நெளிஞ்சு அது அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது. ஆனால் நேராக ஓடியாச்சுன்னா நம்மளை ஈஸியாக பிடிச்சிரும், செம்ம ஸ்பீடாக ஓடுங்க. நான் கிரவுண்டில் லைவாக பார்த்துருக்கேன், என்னையும் துரத்திருக்கு 2 வாட்டி. ஸோ யானைகள்கிட்டருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் எப்போயுமே. நம்ம ஆட்ட கோவில் யானை மாதிரி பக்கத்தில் நின்றோம்னா அவ்வளோதாங்க, ஒரு ஸ்டெப்பு ஓடி வந்துச்சுன்னா அது உருவத்தை பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வந்துடும், அது ஒரு ரன்னிங் பண்ணுறதை பார்த்தாலே அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவும் டேஞ்சரான யானை இது, பல வண்டிகளை வந்து இதே ரோட்டில் பல்ட்டி பண்ணி தூக்கி போட்டிருக்கு. ஸோ ஆனால் இப்போ அமைதியாக சைலண்ட்டாக போயிட்டுருக்கு உணவை தேடி.